சீமராஜா படத்தை தொடர்ந்து பொன்ராம் இயக்கத்தில் உருவாகி இருக்க படம் எம்ஜிஆர் மகன். சசிகுமார், சத்யராஜ் உட்பட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதோடைய படப்பிடிப்பு வேகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்திற்கு முன்னாடியே விஜய் சேதுபதியை வச்சு கிராமத்து கதையாக அதிரடி காதல் நிரம்பிய பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த மசாலா படத்தை பொன்ராம் இயக்கிறதா இருந்துச்சு. சில காரணங்களால் அந்த படம் தள்ளி போனது. இப்போ மே மாதம் விஜய் சேதுபதி படத்தை துவங்க உள்ளாராம் பொன்ராம். இது குறித்து பொன்ராம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் மகன் படத்துக்கு முன்னாடியே நடிகர் விஜய் சேதுபதியை வச்சு எடுக்கவிருக்கும் படத்தை துவங்குவது அப்படின்னு தீர்மானிச்சிருந்தோம். ஆனால் நடிகர் விஜய் சேதுபதி தொடர்ந்து பிஸியாகவே இருந்ததால் அவரது படம் தள்ளி கொண்டே போனது. அதனால் அதற்கு முன்பாக எம்ஜிஆர் மகன் படத்தை முடிப்பது அப்படின்னு முடிவெடுத்து அதை முடிச்சிருக்கோம். நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கும் படத்தை இயக்குனர் சசிகுமார் தயாரிப்பு நிறுவனம் அல்லது முன்னணி தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தயாரிக்க இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. நடிகர் விஜய் சேதுபதிக்காக உருவாக இருக்கும் படத்துக்கான இரண்டாம் பாதியில் திரைக்கதையில் சில மாற்றங்களை மட்டுமே செய்ய வேண்டி இருக்கிறது. படத்தை திண்டுக்கல்லையே படமாக்க இருக்கும். காரணம், அந்த ஊரை பின்னணியாக கொண்ட கதை தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நடிகர் சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்கப்பட்ட படங்களை கொஞ்சம் கூட இந்த படம் ஒத்திருக்காது. புதிதாக எடுக்கப்படும் விஜய் சேதுபதிக்கான கேரக்டர் சிறப்பாக வடிவமைக்கப்படும் என்றார். இந்த படத்தில் இன்னொரு கேமியோ ரோலில் நடிகர் சிவகார்த்திகேயனும் நடிக்க இருக்காராம்.